சென்னையில் ஓராண்டாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இன்றி விற்பனையாகி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவிடுங்க. அதாவது சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் தொடர்ந்து 365 நாளாக, குறிப்பாக ஓராண்டுகளாக, பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 102.63 ரூபாய்க்கும், அதே போல டீசலின் விலை 94.24 ரூபாய்க்கும் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஓராண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லாத காரணத்தால் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல், அதே போல பெட்ரோல் டீசலின் விலை என்பது இதனால் மாற்றம் செய்யப்படவில்லை எனவும், அந்த மாநில தேர்தலின் முடிவு வந்திருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னாக பெட்ரோல் டீசலின் விலை என்பது நாளுக்கு ஒரு நாள் என்ற விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு வந்தது. தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரையிலுமே வந்து இந்த பெட்ரோல் டீசலின் விலை என்பது ஏற்றமில்லாமல் அதே நிலையில் தான் இருக்கிறது. அதே போல கடந்த ஆண்டு ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையேயான இந்த போர் என்பது நிலவியதன் காரணமாகவும், சர்வதேச சந்தை எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகவும் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னதாக வரையிலும் பெட்ரோல் டீசலின் விலை என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்திருந்தது. குறிப்பாக சென்னையில் கடந்த மே மாதம் 21 குறிப்பாக பார்த்தோம் என்றால் 110.85 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசலின் விலை என்பது விற்பனை செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக பெட்ரோல் டீசலின் விலை என்பது குறைந்து 102.63 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது வரையிலுமே அதே நிலையில் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை என்பது இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதற்கு பிறகும், 5 மாநில தேர்தல் முடிந்த பிறகும் கூட பெட்ரோல் டீசலின் விலை என்பது இதே நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாகவும் வைக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.